ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிஞ்சு நம்மளோட சேனலில் ஒரு பிரைடல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் இன்றைக்கி வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் பிரைடுங்க. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், பட் நான் பெருசாக வந்து அதை வீடியோ போட்டது கிடையாது. இதுதான் நம்மளோட ப்ராப்பரான கிறிஸ்டியன் பிரைடு வந்து கெட்டிங் ரெடி வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவங்களோட பேர் ஆலிஸ். அவங்க வந்து பாருங்கள், பிஃபோர் மேக்கப் போகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப அழகாக இருக்காங்க. இன்னும் அந்த அழகுக்கு அழகு நம்ம வந்து சேர்த்த போகிறோம். ஸோ ரொம்ப சட்டிலான ஒரு நீட்டான ஒரு லுக் வந்து கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து என்கேஜ்மெண்ட்க்கு வேறு எங்கேயோ பண்ணியிருந்தாங்க, அண்ட் அதில் ஒரு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. அதை நம்மக்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரியெல்லாம் வேணும் அப்படின்னு வந்து ஒரு ட்ரையல் அப்போ வந்து உட்காந்து பேசினாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ அந்த நம்பிக்கையில் அதே மாதிரி அன்னைக்கு காலையில் நாங்கள் ரீச் ஆகிறோம். பிரைட் வந்து டான ரெடியாகி வந்து உட்காந்துருந்தாங்க. உட்காந்துட்டு நாம் வந்து போனோடனே ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நான் வந்து எப்போவுமே ஒரு பிரைட் பிளேஸ் போகிறேன்னா, லைக் நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொமெண்ட்டை வந்து பிரேக் பண்ணது இந்த இடம் தான். ஸோ ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அந்த அவங்கள பார்த்து அப்ரிஷியேட் பண்ண விதம் எல்லாமே எனக்கு வந்து இன்னுமே என் மைண்டில் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் ப்ரெப்பிங் ப்ராசஸ்லேருந்து அப்படியே மெல்ல மெல்லமாக ஆரம்பித்து அப்படியே போவேன். ஸோ எப்படி மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதாவது ஸ்பெஷல் டே, அதாவது ஸ்பெஷல் மூமெண்ட் அப்போ நம்ம மேக்கப் பண்ணுறது இப்போ வந்து ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். அந்த மேக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா தி டே அன்னைக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். கிளம்சி ஆகிடக்கூடாது, கேக்கி ஆகிடக்கூடாது, ஐயோ என்னடா இது என்ன இப்படி இருக்குது, பூத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து யாரும் பேசிடக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெஷல் டே ரொம்ப முசுக்குநூறாக உடஞ்சி போயிடும். பட் இன்ஸ்டெட் நம்ம வந்து ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கேட்கும் போது அதோட அந்த மூமெண்ட்டை இன்னும் செரிஷ் பண்ணுற மாதிரி. ஹானஸ்ட்டாக சொல்ல போனோன்னா, என்னோடய பிரைட்ஸ் ஆகட்டும், என்கிட்ட வந்து மேக்கப் பண்ணிக்கிறவங்களுக்காகட்டும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா, ஒரு கிளைண்ட்டோட நீடை பொறுத்து தான் நான் வந்து அவங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுவேன். 6-7 இயர்ஸ் முன்னாடி மேக்கப் வந்து ஒரு பிரைடுக்கு போடுறேன்னா எனக்கு அட்லீஸ்ட் மினிமம் 3.5 hours அப்போ நானே ஃபுல் ஒர்க்கு நான் பண்ணுவேன். லைக் எல்லாமே நான் தான் பிரைடுக்கு பண்ணுவேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுச்சு. எப்படி வந்து சிஸ்டம் அதை ஆர்கனைஸ் பண்ணி என்னோட டைம் எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணி அந்த ஒரு டைம் ஸ்லாட் 2-2.5 hours எப்படி நான் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு குவிக்காக வந்து ஒர்க் பண்ணுவேன். அந்த 2-2.5 hours எனக்கு இப்போல்லாம் மேக்ஸிமம். அந்த அளவுக்கு அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனது எனக்கே வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஒரு அதாவது ஒரு ஜேர்னி, நம்ம வந்து கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. அண்ட் டச் வுட், என்னோட பிரைட்ஸ்க்கும் வந்து பிரைட்ஸ்க்கும் அவங்களுக்கு நான் பண்ண மேக்கப் ரொம்ப பிடிக்கும். அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் அவங்கள பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிற போது எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் அப்போ தான் என்னோட எனக்கு அந்த இடத்துல பிரைட்கிட்டேருந்து அமௌண்ட் வாங்கிறத விட அந்த அப்ரிசியேஷன் வாங்கிறது தாங்க எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு சில வீடியோஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம ஆலிஸை வந்து அப்படியே மெல்ல மெல்லமாக அழகழகாக மெருகேற்றி கொண்டு வந்துட்ருக்கோம். மீன் வயல் இந்த ஒரு விஷயத்தை அப்படியே எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுற விதத்தில் இப்போ ரொம்ப மனசொடைஞ்சு போய் இப்போ உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அக்காவோட வீடியோ பார்த்தா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும், மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க என் வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. அப்படி வந்து நீங்கள் பார்க்குறீங்களே, அப்படியே ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். தன்மை த்ரெட்ஸில் நிறையா வந்து மெசேஜ் போடும்போது அவங்க டைரக்ட் மெசேஜ் நான் படிக்கிறேன். அக்கா உங்களோட ஒரு வீடியோஸும் நான் விட மாட்டேன், எல்லா வீடியோஸும் மோட்டிவேட்டிங்காக இன்ஸ்பைரிங்காக இருக்கும், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவீங்களே, அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பும் போது அதில் ஒரு லைக் கூட இருக்காது. ஏன்டா என்னை வச்சு செய்கிறீங்க, ப்ளீஸ் அதில் மட்டும் லைக் போடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்குன்னு மட்டும் இல்லை, உங்களை மாதிரி யாராச்சும் ஒருத்தருக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் வந்து போய் சேரும். நான் பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் அவங்கள மோட்டிவேட் பண்ணும், அதனால அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு நன்மை நடந்தால் அது சந்தோஷம் தானே. நான் நம்மளோட வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, எந்த மாதிரி நான் பேசுவேன் அப்படின்ட்டுலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.
ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இதை வந்து நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். உங்களுக்கு உங்களோட பிக் டே ஆகட்டும் இல்லை ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் ஆகட்டும், ஸோ கீழே இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், தென் வீல் ப்ரொசீட். ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இல்லாத பெஸ்ட் ரேட்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது. அக்கார்டிங் டு த கிளைண்ட்ஸ் என் நீட்ஸ் என்னவோ அது பொறுத்து தான் நம்ம வந்து மேக்கப்போ என்னவா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து செய்வோம். ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கையோடு வரலாம், சூப்பராக இருப்பீங்க உங்களோட தி டே அன்னைக்கு. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் எஸ் அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ யாருக்காச்சும் ப்ரொஃபஷ்னல் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 days கிளாஸ், பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மேக்கப் ஹேர் ஸ்டைலிங் அண்ட் சாரீ ட்ரிப்பிங் வந்து உங்களுக்கு சொல்லித்தருவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டக்குன்னு வெளியே போனாலும் ஒரு பிரைட் அட்டன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இங்கேருந்து உங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புவோம். ஸோ கிளாஸ் டீட்டெயில்ஸும் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நாங்க வந்து டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். என்னன்னா கேட்லயும் கொஞ்சம் கலர் ஆகுது, பரவாயில்லையா? யாரும் என் கையில எல்லாம் ஆகுனீங்களே, யாருங்கது? அதுக்கு டேலண்ட் வேணுமா? டேலண்ட், அந்த டேலண்ட் எல்லாம் இல்ல. டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லடி. கிருபா 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 பாரு, இதெல்லாம் குடி தோண்டி போட்டு புதைச்சாச்சு அந்த பாட்டை மறுபடியும். என்னால அதை மறக்க முடியலடி. மறக்குமா? நெஞ்சம் அதேதான். அவ கையில கோல்டு கலர் ஆனது அவளுக்கு தெரியல. அதான் நாங்களும் சொன்னோம். ஆக்சுவலா பூவை விட வெளியே தான் ஜாஸ்தி போயிருக்குது, போதும் நினைக்கிறேன். நாளதான் ஆயிருக்கு. ஏ அட்ரா பாத்துட்டு இருக்க, எடுத்து ரெட்டு அடி. நல்லா இருக்கே கதை, நான் அடிக்கணும் ரெட்டு. ஓகே போதுண்டி, கோல்டு நிறைய இருக்கு, ரெட் அடி. நான் தூங்கி ஒரு நாள் ஆக போது சக்சஸ்ஃபுல்லா, என் கண்ணு அப்படியே சின்னதாயிட்டே இருக்கு. இன்னும் பிரைட் வரவே இல்லை.
அதனால பிரைடுக்கு வேண்டி நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு செகண்ட் சாரி சேஞ்ச் ஓவர் பிளஸ் மேக்கப் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கண்ணெல்லாம் எரியுது, கண்ணை பாருங்க சின்னதாயிடுச்சு. ஸோ பிரைட் வந்து ஆலிஸ் வந்து சர்ச் வெட்டிங் முடித்த பிறகு திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோட் பை எ ரிசப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு சாரி சேஞ்ச் ஓவர் அண்ட் டச்சப் இருந்தது. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து மறுபடியும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணி அவங்கள வந்து ரெடி பண்ணி அமைச்சிட்டோம். ஸோ ரெடி பண்ணி அமைச்ச பிறகு நாங்கள் செம்ம டயர்டில் இருந்தோம், தூக்கமும் பத்தவே இல்லை. அதனால் ஃபுல்லாக போய் நல்லா பிரியாணி கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டோம். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஒரு குட்டி தூக்கத்தை வந்து போட்டுட்ட பிறகு ஸோ நம்மளோட தன்மை த்ரெட்ஸ்க்கு சாரீஸ் எல்லாம் வந்து பார்சல் வந்திருந்தது. ஸோ அந்த ஸ்டாக் வந்து நான் எல்லாமே செக் பண்ணிட்டு இருந்தேன், எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குவாலிட்டி செக் முடித்த பிறகு நான் வந்து அதாவது இப்போ பாருங்கள் சாரீஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நான் பேசும் போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் கலெக்ஷன் போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பேட்ச் ஆஃப் சாரீஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இனி ஃப்ரெஷ் பேட்ச் போட்டால் மட்டும்தான் இருக்கும். அந்த சாரீஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, ஒரு சில கலர்ஸ் மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி, தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அண்ட் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது காமிக்கிறதுக்கு, கண்டிப்பாக ஒன்று ஒன்று நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தன்மை த்ரெட்ஸ் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, நிறைய லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும், ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு உடனேக்கு உடனே தெரியணும்னா பேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து தெரியும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் வந்து பண்ணி முடித்த பிறகு நாங்கள் வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் டைம் அப்போ எனக்கு ஹெவியாக சாப்பிடவே தோணலை, அப்படியே கொஞ்சம் அப்படியே ட்ரௌசியாக தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அப்படியே நான் பாப்பா அவரும் மூணு பேரும் சேர்ந்து பக்கத்தில் வந்து பீஸாவுக்கு பீஸா சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஸோ பீஸா வாங்கினோம், அதை வந்து நல்லா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வந்தோடனே நல்லா தூக்கங்க, எனக்கு செம்ம டயர்டாக இருந்தது, அதனால் தூங்கி முடிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கு அடுத்த நாளே எனக்கு வந்து ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் ஈவினிங்லேருந்து எனக்கு வந்து பிரைட் இருந்தாங்க. ஸோ எனக்கு அதிகமான ரெஸ்ட் வேணும்னு வந்தோடனே தூங்கிட்டேன். ஸோ விலாக வந்து முடிக்க முடியல. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸ் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.